சமூக வலைதளங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எத்தனையோ தளத்துலையும் நீங்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக பயணிச்சுட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒரு விஷயத்தையோ ஒரு பதிவையோ ஒரு புகைப்படத்தையோ பார்க்குறீங்கன்னா அதை பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சு அது உண்மைதானான்னு நீங்கள் யோசிக்கணும். இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும், உனது புத்திக்கு பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், எப்பொழுதுமே அதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். எந்த ஒரு செய்தியையும் மற்றவங்களுக்கு பகிர்வதற்கு முன்பு அதை கேள்விக்கு உட்படுத்து அது உண்மையானு உறுதி செஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. யார் எதை சொன்னாலும் உடனே நம்பாதீர்கள், கேள்வி கேளுங்க. அப்பா அம்மா தவிர யார் எதை சொன்னாலும் எதிர்த்து கேள்வி கேளுங்க. ஒரு சின்ன வதந்தி ஃபேக் நியூஸ் தான் எனக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அதனால நீங்க எல்லோரும் பொறுப்புடன் சமூக வலைதளங்களை பயன்படுத்தணும்னு உங்க எல்லாரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இன்னொரு உறுதியை நான் அளிக்க விரும்புகின்றேன். குடியரசு தின பரேடுக்காக உங்களில் பலர் டெல்லிக்கு சென்று வருகிறீர்கள் வருடா வருடம், என்எஸ்எஸ் சார்பாகவும் என்சிசி சார்பாகவும். அதற்காக ரயிலில் தான் டிக்கெட் எடுத்து தரப்பட்டு வந்தது. ரயிலில் போகும்போது கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ஆகின்றது, பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது உங்களுக்கு. இதனை மாற்றி விமானத்தில் டிக்கெட் எடுத்து தர வேண்டும் என்று என்னிடத்தில் நீங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். எதிர்வரும் குடியரசு தினத்தின் போது தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு அணிவகுப்புக்கு செல்கின்ற என்எஸ்எஸ் என்சிசி தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் நிச்சயம் விமானத்தில் சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். உதாரணத்திற்கு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மக்களை பாதுகாப்புகின்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். மருத்துவர்களுக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற அந்த பொறுப்பு இருக்கும். ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துகின்ற பொறுப்பு இருக்கும். என ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். ஆனால் இந்த என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் மட்டும் இதற்கெல்லாம் விதிவிலக்கு. எல்லா துறைகளிலும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும். மரம் நட வேண்டுமா, அந்த நிகழ்ச்சியை நடத்தினால் மரக்கன்றோடு முதல்ல வந்து நிற்கிறது நீங்க தான். புயல் மழை எனி டிசாஸ்டர் நேச்சுரல் டிசாஸ்டர் முதல் நாளாக மீட்பு பணியில் இறங்குவதும் என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் ஆகிய நீங்கள் தான். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கொரோனா காலத்தில் நீங்கள் செய்த சேவை சாதாரணமான சேவை அல்ல. உயிரையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் கொரோனா ஒழிப்பு பணியில் ஈடுபட்டீர்கள். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்று அவருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் அத்தனை பேரும் உதவி செய்தீர்கள்.